Hi friends, welcome to Vinscare Tamil. In the video, we will talk about layer haircut. So, already we have a U-cut. So, U-haircut, we have layers, steps, and haircut. If you have time, you can see videos pending. So, now we have time. So, we have layer haircut. சீக்கிரமா எப்படி பண்றது இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேத்துக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை ஸோ வந்தமா டக்குன்னு பண்ணமா போனோமா அப்படின்றவங்க எதிர்பார்க்குறாங்க அதனால ஈஸியாக எப்படி சீக்கிரமா பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூ 0 degree வச்சு நம்ம அவங்களோட எந்த அளவுக்கு வந்து ஹேர் கட் கேட்குறாங்க எவ்வளோ வந்து அவங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகக்கூடாது லென்த்தியாகவும் இருக்கணும் பட் லேயர்ஸ் நிறையா இருக்கும்னு கேட்பாங்க ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு வேணும்னு கேட்டுட்டு நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ் 0 degree வச்சு நம்ம ஹேர் கட் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறமா ஒரு நேப் செக்ஷன் எடுத்து அந்த செக்ஷன் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற செக்ஷன் எடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம 45 degree வச்சு நம்ம ஹேர் கட் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம 0 degree வச்சு கட் பண்ணோம் இல்லையா அதை தான் வந்து நம்ம கைட்லைனாக வச்சுட்டு நம்ம ஹேர் கட் பண்ணணும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் ஹேர் கட் பண்ணணும் இதே மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்து நம்ம கட் பண்ணணும் ஆக்சுவலி இதில் வந்து மெயினாக நம்மளுக்கு லேயர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய செக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ நீட்டாக செக்ஷன் எடுக்கணும் ஸோ ஒரு 2-3 சிவி அந்த கைட்லைன் ப்ராப்பராக வச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது தான் அந்த நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் ஸோ நான் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த லேயர்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குட்டி குட்டி செக்ஷனாக தான் எடுத்து பண்ணுறேன் அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம அவசரப்பட்டு பண்ணக்கூடாது ஆக்சுவலி இது வந்து சிம்பிளான ப்ரொசீஜர் தான் நான் சொல்லித்தரது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் ஆனால் செக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் ஸோ குட்டி குட்டியாக செக்ஷன் எடுத்தாலும் சீக்கிரமாக எடுத்து ஈஸியாக பண்ணிடலாம் அதே மாதிரி காதொட்டி இருக்கிற முடி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ லென்த்தியாக இருக்காது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த ஹேருக்கு வந்து கைட்லைன் வந்து கரெக்டாக கிடைக்காது ஸோ அப்போ வந்து நீங்கள் முந்தின செக்ஷன் எடுத்து பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை வந்து ஒரு கைட்லைனை வச்சுட்டு நீங்கள் ஹேர் கட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் எந்தெந்த செக்ஷன் எப்படி எப்படி எடுத்து எந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஸோ இப்போ ரைட் சைட் முடித்ததுக்கப்புறமா அதே மாதிரி சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு இயர் வரைக்கும் நம்ம அதே மாதிரி நம்ம அந்த கைட்லைன் வச்சு 0 degree எடுத்த கைட்லைன் வச்சு நம்ம 45 degree நம்ம கட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி ஹேரை வந்து எப்படி இழுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம நடுவில் எடுக்கிறோம் பின்னாடி இருக்கிற செக்ஷன் எடுக்கிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து கட் பண்ணணும் முதுகுக்கு பின்னாடி இதே வந்து இயர் கட் எடுக்கிற செக்ஷன் எடுத்து நீங்கள் கட் பண்ணுறோன்னா ஷோல்டர் கட்டை இழுத்துட்டு போய் நீங்கள் கட் பண்ணணும் அதை வந்து பின்னாடி இழுத்துட்டு போய் கட் பண்ணக்கூடாது இது பார்த்திங்கனாக்கா ஆசிபிட்டல்னு சொல்லுவோம் ஸோ இந்த செக்ஷன்லேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நேப் செக்ஷனில் எடுத்து கட் பண்ணோம் அதே மாதிரி தான் சேம் தான் அதே தான் நம்ம கைட்லைன் கீழே 0 degree எடுத்தோம்லையே அதே தான் கைட்லைனாக வச்சு நம்ம இப்போது கட் பண்ணுறோம் ஸோ நம்ம கீழே விழுகுது பார்த்திங்களா அதுதான் வந்து கைட்லைன் ஸோ அது வரைக்கும் நம்ம வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேரை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணுறோம் ஸோ இந்த ஹேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 45 degree ஃபஸ்ட்டு வச்சு கட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா திருப்பியும் அதே ஹேரை 90 degree எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் அதே கைட்லைன் வச்சு நம்ம கட் பண்ணுறோம் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி எல்லா ஹேரையும் வந்து அதே மாதிரி தான் 45 degree ஃபஸ்ட்டு வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 90 degree வச்சு நம்ம கட் பண்ணோம் அதே மாதிரி செக்ஷன் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு செக்ஷன் வந்து நீட்டாக எடுக்கணும் இந்த ஆசிபிட்டல் செக்ஷனையும் முடித்ததுக்கப்புறமா
நம்ம க்ரௌன் ஏரியாலேருந்து எடுத்து பண்ணுறோம். ஸோ க்ரௌன் ஏரியா பார்த்திங்கனாக்கா 90 degrees வச்சு பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி வந்து ஹேர் நம்மளுக்கு க்ரோ ஆகுதோ அதே பொசிஷனை தான் வச்சு நம்ம பொசிஷன் கரெக்டாக எடுத்து கொண்டு போகணும். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு மெயின் பார்த்திங்கன்னா கைட்லைன் தான், அந்த கைட்லைன் தான் நம்ம வச்சு ஒவ்வொரு செக்ஷனாக குட்டி குட்டியாக எடுத்து எடுத்து நம்ம கட் பண்ணுறோம். நம்ம செக்ஷன் எடுக்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு 2-3 times நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். ஸோ அந்த செக்ஷனையும் வந்து நான் இப்போ ஸ்பீட் மோடில் போட்டு காட்டுறேன், ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறக்காக நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து அந்த சைடு பண்ணி காமிச்சிருக்கேன், அதே மாதிரி இந்த சைடுங்கிறக்காக நான் ஸ்பீட் மோஷனில் நான் வச்சுருக்கேன். ஸோ பேக்கில் இருக்கிற ஹேர் எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா திருப்பியும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி செக்ஷன் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நாச்சிங் பண்ணுறோம். இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது பேர் வந்து நாச்சிங். ஸோ இது பண்ணும்போது என்னாகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும், ஹேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரல் தெரியும். ஒரு ஹேர் கட் பண்ண எஃபெக்டே தெரியாமல் ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். லேயர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் வந்து அந்த ஃபினிஷிங் அந்த எட்ஜு வந்து ரொம்ப லேயர் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ஒரு செக்ஷன் நாச்சிங் பண்ணியாச்சு, அதே மாதிரி அடுத்த செக்ஷனுக்கும் நம்ம நாச்சிங் பண்ணிக்கிறோம். ஸோ நாச்சிங் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்தது ஃப்ரண்ட் செக்ஷன் எடுத்துட்டு அதுலேயும் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து இயர் க்ரௌன் டு இயர் செக்ஷன் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹேரை வந்து நம்ம பேஸாக எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து கைட்லைனாக எடுத்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணுறோம். ஸோ அந்த கைட்லைன் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து நம்ம 45 degrees எடுத்து கட் பண்ணதுக்கப்புறமா 90 degrees வச்சு கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நாச்சிங்கும் பண்ணுறோம். ஸோ பாக்கி இருக்கிற செக்ஷன் அண்ட் இந்த சைடு இருக்கிற அடுத்த சைடு இருக்கிற செக்ஷன் ஃப்ரண்ட் ஹேர் செக்ஷனையும் எடுத்து நல்லா கட் பண்ணி நாச்சிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் கட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 eyebrows நடுவில் இருக்கிற ஹேரும் அண்டு க்ரௌன் ஏரியா, ஸோ அதை வந்து ஒரு ஷூ ஹார்ஸ் ஷூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்ஸோட ஷூ எப்படி ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் அந்த செக்ஷனை மட்டும் எடுத்து நம்ம நாச்சிங் மட்டும் பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது அவங்களோட ஃப்ரண்டில் விழுகிற ஹேர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கனாக்கா கீழே ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது ஹேர் இருக்கா என்ன எதுன்னு பார்த்து செக் பண்ணி அதையும் வந்து லைட்டாக கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அவ்வளோதான் நம்ம ஹேர் கட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஹேர் சீரம் அப்ளை பண்ணுறோம். ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு செட் பண்ண போகிறோம். ஹேர் செட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களோட லேயர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஹேர் கட் பண்ணமோ அதே மாதிரி செட் பண்ணுறோம். ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட ஹேர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம அவங்க கிளிப்பு எடுத்து குத்தும்போது கூட கிளிப்பு பண்ணதுக்கப்புறம் கூட அவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு லேயர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ ஒரு சில ஹேர் கட்லாம் பார்த்தீங்கனாக்கா செட் பண்ணி ஒரு 2 days நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா வந்து அந்த ஹேர் கட் பண்ண அந்த லேயர்ஸ் தெரியாது. பட் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கனாக்கா அவங்க எவ்வளோதான் களைச்சுட்டாலுமே அந்த லேயர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ கைஸ், இதே மாதிரி உங்களுக்கும் ஹேர் கட் பண்ணணுமா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.
ஸோ கைஸ், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற இன்ஃபர்மேஷனான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.